பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு உருச்சக ராசிக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் நல்ல நேரம் இது தவற விடாதீர்கள் உருச்சகராசியை அளவுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியில் அமர இருப்பது ஒரு வகையில் மகரம் என்பது சூரியனுக்கு பகை வீடு தான் சனியோட வீடாக இருக்கிறதுனால அவருக்கு அது பகை வீடு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பொறுத்த அளவுக்கு மூன்றாம் இடம் மூணு அப்படின்றது உபஜயஸ்தானத்தில் வர்றதுனால அது வெற்றியை குறிக்கிற இடமும் அப்படின்றதுனால ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இல்லைங்களா சூரியன் அவர் அந்த இடத்துக்கு வர்றதன் மூலம் தனித்திருப்பதனால் இந்த காலகட்டம் தைரியம் துணிச்சல் வெற்றி பெறுவது விடாமுயற்சி செய்வது அதிகாரம் ஆளுமை பொறுப்புணர்வு எந்த செயலிலும் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சி செய்கிறது புது முயற்சிகளை மேற்கொள்கிறது தைரியமாக இருக்கிறது சுறுசுறுப்பாக செயல்படுவது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது ஆளுமையை வெளிப்படுத்துறது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டும் தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுவும் ஒரு அளவு தானே அளவுக்கு அதிகமாக போகும்போது அதுவும் ஆபத்து தாங்க பொதுவாக அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தைரியம் துணிச்சல் வேகம் விடாமுயற்சி இதெல்லாமே நல்லாயிருக்கும் பட் அடக்குமுறை ஒரு வகையில் சூரியனை பொறுத்த அளவுக்கு அரசியல் அரசாங்கம் அரசு துறை அரசு சார்ந்த விஷயங்களில் முயற்சியில் லாபம் பெறுவது முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவது அரசாங்கத்தினால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் நீண்ட நாளாக கிடைக்காமல் போவது அது இப்போது நல்லபடியாக அமையிறது அரசு வேலை கிடைக்கிறது அரசு வேலையில் உயர் பதவி கௌரவம் புகழ் பாராட்டு வெற்றி தைரியமாக இருக்கிறது உயர் அதிகாரி உறுதுணையாக இருக்கிறது தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களும் இது உற்சாக ராசிக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சூரியன் ஒரு வகையில் சூரியனை பொறுத்த அளவுக்கு அரசு அரசாங்கத்தை குறிக்கக்கூடியவர் தான் அப்போ அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு துறையிலும் அரசாங்கத்துறையிலும் வந்து நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா புது முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க சில விஷயங்களில் துணிச்சல் தைரியம் சற்று அசாத்தியமான தைரியம் இருப்பதனால் வேகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் வெற்றி பெறுவதை துடிப்பார்கள் வெற்றிக்காக இயங்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்வாங்க தன்னால் என்ன முடியுது எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் வெற்றி தோல்வி இரண்டில் ஒன்று இன்றைக்கு பார்த்தே தீரணுன்ற மாதிரியான ஒரு வேகமும் உங்களுக்குள்ளே எழும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற வேகம் இருக்கிறது ரைட் தான் இருந்தாலும் இருக்கின்ற மற்ற கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப சிறிதளவு அளவு நிதானம் கொள்வதும் நிச்சயம் நல்லது தான் சரிங்களா எந்த ஒரு வீரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வெற்றி தோல்வி உண்டு அதனால் நிச்சயமாக வந்து உங்களுக்கான நேரமாக இது இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க முயற்சியை மேற்கொள்ளுங்க முயற்சியினால் வெற்றி பெறுங்க அரசு அரசியலால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அரசு சார்ந்த விஷயங்களினால் நன்மை உண்டு அரசு வேலைக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மகுதியாக இருக்கும் ஒரு வகையில் சூரியனின் ஏழாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில இருக்கு இல்லைங்களா அப்போ ஒன்பதாம் இடம்ன்றதே பொதுவாக தந்தையை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல சூரியனின் பார்வை இருக்கிறதுனால தந்தையினால் கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்கள் முழுமையா பெற முடியும் உயர்ந்த மனிதர்களால் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் உண்டு பேர் புகழ் உண்டு கௌரவம் உண்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது பயம் என்பது மனதளவில் இனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில் தைரியம் துணிச்சல் சற்று முகுதியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்தலான்ற அந்த துணிவு இருக்கும் பட் அதை சரியாக பயன்படுத்திங்க தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா அளவு கடந்த தைரியம் சில சில நேரங்களில் அது பிரச்சனையிலையும் போய் விடும் அப்படின்றதுனால நிதானம் தேவை தைரியமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பதும் சிறப்பு தான் ஒரு வகையில் உற்சகராசிக்கு இது ரொம்ப நல்ல காலம் சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை சரியாக பயன்படுத்திங்க புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய உற்சகராசிக்காரங்க ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க தைரியமாக ஒரு முடிவு எடுப்பாங்க இது ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாங்க எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் ஒரு தைரியமான முடிவு எடுத்து பார்ப்போன்ற மாதிரியான ஒரு தெளிவான முடிவும் தைரியமாக ஒரு முடிவை எடுப்பாங்க பட் அதில் முழுமையாக ஈடுபடுங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரிங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதான் இருக்கும்போது அதில் நமக்கு கிடைச்சாலும் சரி திருப்தியாக இருக்கும் கிடைக்கலனாலும் கஷ்டம் தெரியாது ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகணும்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாது ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு இன்றி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களா அந்த இடத்துல கிடைக்கலனாலும் நமக்கு கஷ்டம் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனதளவில் தெளிவான ஒரு குறிக்கோளுடன் பயணிப்பது உற்சாக ராசிக்கு நல்லது ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல இருப்பது தைரியம் வெற்றி பெறுவதற்கான முயற்சி வீரியம் சற்று முகுதியாக இருக்கும் துணிச்சலாக இருப்பாங்க வேகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் இருக்கும் ஆளுமை பொறுப்புணர்வு வெற்றிக்காக இயங்குவார்கள் வெற்றிக்கான முயற்சியை மேற்கொள்வாங்க இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை ராசி எதிர்கொள்ளும் காலமாக இருக்கும் இது சரியான நேரம் ஒரு வகையில் சரியாக பயன்படுத்திங்க சிலர் வந்து தவறான வழியில் பயன்படுத்தி சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு அதனால் வேகம் தைரியம் எல்லாமே வந்து கரெக்டு தெளிவாக முடிவெடுங்க அவசரம் கூடாது அவசரப்பட்டீங்கன்னா பின்னாடி அவசைப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் அமையும் ஏன்னால் நீங்கள் தைரியமாக இருக்கிற இந்த நேரம் ஒரு முடிவு எடுத்துருவீங்க தப்பு வராது ஆனால் இப்போ ஃப்யூச்சர்லேயும் அது ஒத்து வருமான்றதையும் யோசித்து பார்த்துக்கிறது நல்லது இப்போ எடுக்கிற முடிவு நாளைக்கு ஒத்து வருமான்றதை யோசித்து செயல்படுவது நல்லது தைரியம்லாம் நல்லா தான் இருக்கும் துணிச்சல் நல்லாயிருக்கும் வேகம் இந்த மாதிரி உங்களுக்கு இது சாதகமான நேரம் அதை சரியாக பயன்படுத்திங்க அவ்வளோதான் சொல்கிறேன் மெம்மேலும் உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காது இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பலமும் இந்த இடத்துல முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனை பொறுத்த அளவுக்கு ஆளுமை தான் அரசன் அப்போ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் திறமை அந்த ஆளுமை அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் பட் அதை சரியாக எதிர்கொள்ளவும் முடியும் அதை சமாளிக்கும் தன்மையும் தந்திரமும் நிச்சயமாக இருக்கும் அதனால் ராசிக்கு இது நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான